கொரோனா தொற்று நோய் பரவல் தடுப்பு பணிகளை பார்வையிடுவதற்காக நேற்று இரவு ஈரோடு வந்து இன்று காலையில் பெருந்துறை, திருப்பூர் ஆகிய இடங்களில் ஆய்வுப் பணிகளில் நான் ஈடுபட்டு புதிய ஆக்சிஜன் படுக்கை வசதிகள், கார் ஆம்புலன்ஸ் சேவை இதெல்லாம் தொடங்கி வச்சிருக்கிறேன். இன்று இப்போ இந்த கோவைக்கு வந்து இஎஸ்ஐ மருத்துவமனையை போய் பார்வையிட்டிருக்கிறேன். மருத்துவர்களைப் போலவே பிபிஇ கிட் உடுப்ப அணிஞ்சுக்கிட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நோயாளிகளை நேரடியாக போய் நானே போய் பார்த்தேன். அந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களை செவிலர்களையும் சந்தித்து அவர்களுடைய உரையாடி இருக்கிறேன். அந்த பிபிஇ கிட்டு உடையை போட்டுக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆக பல மணி நேரம் நம்முடைய மருத்துவர்களும் செவிலியர்களும் அதை அணிஞ்சிக்கிட்டு எப்படி தான் தன்னுடைய பணிகளை செய்கிறாங்கங்கிறது உள்ளபடிய பாராட்டுக்குரிய ஒன்றாக அமைஞ்சிருக்கு. ஆக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டணும், அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஊக்கத்தை ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்திற்கும் அந்த நிலையை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நானும் அந்த உடையை அணிஞ்சிக்கிட்டு அந்த வார்டுக்கு நேரடியாக போய் ஆய்வு பணியை நான் மேற்கொண்டேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை தொடர்ந்து இப்போ கோவை, ஈரோடு, சேலம், திருப்பூர், நீலகிரி இந்த அஞ்சு மாவட்டங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஆட்சித்தலைவர்கள், அரசு அதிகாரிகளோடு ஆலோசனையை நானும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்வர்களும் மற்றும் வனத்துறை அமைச்சர்வர்களும் உணவுத்துறை அமைச்சர்வர்களும் அந்த பணியை மேற்கொண்டோம். கொரோனா பரவாமல் தடுப்பதற்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களை இந்த ரெண்டு தான் முக்கியமாக ஒரு குறிக்கோளாக கொண்டு இந்த அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50,000 என்ற உச்சநிலையை தொட்டுச்சு. கேரள மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 43,000 என்ற உச்சநிலையை தொட்டுச்சு. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 36,000 என்ற அளவிலேயே கட்டுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. கடந்த 20ஆம் தேதியும் நான் இதே கோவைக்கு, ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்டங்களுக்கு ஆய்வுப் பணிக்காக வந்தேன். அப்போ இந்த பணிகள் எல்லாம் முடுக்கி விட்டுட்டு நான் போனேன். கடந்த 24ஆம் தேதியிலிருந்து போடப்பட்ட தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு காரணமாக கொரோனா பரவல் எண்ணிக்கை குறைந்திருக்கு. குறிப்பாக சென்னையில் நன்றாகவே குறைந்திருக்கு. மேலும் சில மாவட்டங்களில் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வருது. சென்னையை விட கோவை தாண்டியது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சில நாட்களாக எண்ணிக்கை இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் அரசு எடுத்த நடவடிக்கையால் 2 நாட்களாக கோவையில் தொற்று கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வரக்கூடிய நிலை இருந்துகிட்டு இருக்கு. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவங்க அதிகம். வட மாநில தொழிலாளர்கள் இந்த பகுதியில் அதிகம் பேர் பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பிட்ட இடத்துல சேர்ந்து வேலை செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருக்குது. இப்படி பல காரணங்கள் இதில் அடங்கியிருக்கு. எது காரணமாக இருந்தாலும் அந்த கொரோனாவை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. கோவை மாவட்டத்தில் மட்டும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பணிகளை, அதாவது கொரோனா தடுப்பு பணிகளை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கோவை மாவட்டத்துக்கான தடுப்பு பணிகளை முடுக்கி விடுவதற்காக
நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் ராமச்சந்திரன் அவர்களும் சக்கரபாணி அவர்களும் இங்கேயே தங்கி அந்த பணிகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு அடிக்கடி வந்து அவரும் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த ரெண்டு நாட்களாக இந்த தென்பகு இந்த கொங்கு மண்டலத்தில் தங்கி இங்கே பல பகுதிகளுக்கு, குறிப்பாக கிராமப்பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அந்த ஆய்வு பணியும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கடந்த 27ஆம் தேதி கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, திருச்சி, சேலம் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கொரோனா தடுப்பு மற்றும் நிவாரண நடவடிக்கை குறித்து அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்களோடு காணொலியின் மூலமாக நானும் தொடர்பு கொண்டு அவங்களோட விவாதிச்சிருக்கிறேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவங்களும் களத்தில் இறங்கி களப்பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறாங்க. மாநிலம் முழுமைக்கும் தலைமை கட்டளை மையம் என்று சொல்லக்கூடிய வார் ரூம் இருக்கிற மாதிரி, சென்னையில் இருக்கிற மாதிரி மாவட்டங்களில் கட்டளை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டளை மையம் அமைஞ்சிருக்கு. பல்வேறு சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இவை மண்டல வாரியாக அமைக்கப்பட்டிருக்கு. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பு கொள்வதற்காக கோவை மாவட்டத்தில் 4 ஒருங்கிணைப்பு மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. கிராமப்புற அளவில் கொரோனா பரவிடாமல் தடுப்பதற்கு கிராமப்புற கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கு. பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் பொதுமக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெறுவதற்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகள் ஏராளமாக அமைச்சிக்கிட்டு இருக்கிறோம். படுக்கைகள், ஆக்சிஜன் படுக்கைகள், தீவிர சிகிச்சை படுக்கைகள் இப்படி ஏராளமாக அமைஞ்சிருக்கு. கொரோனா வைரஸ் தொற்று சிகிச்சை மையங்கள் தற்காலிகமாக பல்வேறு இடங்களில் உருவாக்கப்பட்டிருக்கு. பாரதியார் பல்கலைக்கழகம், குடிசியா, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், பிஏ கல்லூரி, சீனிவாச கல்யாண மண்டபம், வித்யா விகாஸ் பள்ளி, ஜிசிடி கல்லூரி, கேசிடி கல்லூரி, இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா 800 படுக்கைகளை உருவாக்கியிருக்கிறோம். இவற்றில் காலியும் இருக்குது, காலி படுக்கைகளும் இப்போ இருக்குது. சீனிவாச கல்யாண மண்டபம், கொடிசியா அரங்கம் ஆகிய ரெண்டிலும் சிறப்பு சித்த மருந்து சிகிச்சை மையம் உருவாக்கப்பட்டிருக்கு. புகழூர் நெகமம் ஆரம்ப சுகாதார மையத்தில் தாய்மையடைந்த பெண்களுக்கான சிறப்பு மையம் உருவாக்கப்பட்டிருக்கு. கோவையை பொறுத்த வரைக்கும் 4009 ஆக்சிஜன் படுக்கைகள் இருக்குது. கடந்த 10ஆம் தேதி முதல் கோவை மாவட்டத்தில் அதிக அளவிலான கொரோனா மருத்துவ பரிசோதனைகளை செஞ்சுக்கிட்டு வரோம். இதுவரை கோவை மாவட்டத்தில் 585,713 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கு. நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்று கடந்த 3 வாரங்களில் மட்டும் 151,061 பேருக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கு. கோவை மட்டுமல்ல, எந்த மாவட்டத்தை எடுத்து பார்த்தாலும் படுக்கை வசதி இல்லை, ஆக்சிஜன் தட்டுப்பாடு எங்கிற நிலைமை இப்போ இல்லை. இப்படி அனைத்து வகையிலும் தயார் நிலையில் இன்றைக்கி தமிழக அரசு இருந்துகிட்ருக்கு. கொரோனா தடுப்பு பணிகளில் கோவை புறக்கணிக்கப்பட்டதாக சில புகாரை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நானும் கேள்விப்பட்டேன். அப்படி சொல்லுங்களுக்கு நான் ஏதோ அரசியல் ரீதியாக பதில் சொல்ல விரும்பலை. அவங்க அரசியல் நோக்கத்தோடு அந்த கருத்துக்களை சொல்லலாம், ஆனால் தெளிவாக விளக்கமாக விரிவாக சொல்ல விரும்புகிறது, நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த உட்கட்டமைப்பு வசதிகள் வந்து அவங்க வந்து நேராக பார்வையிடணும். பார்வையிட்டால் இந்த விமர்சனத்தை வைக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே போல் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் தான் அதிக அளவில் தடுப்பூசியும் போடப்பட்டிருக்கு. கோவை மட்டுமல்ல, எல்லா ஊரும் எங்கள் ஊர் தான். எந்த பாரபட்சம் நாங்கள் பார்க்கறது கிடையாது. எங்களுக்கு வாக்களித்தவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் எங்கள் பணி இருக்கும். எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் இவங்களுக்கு வாக்களிக்காமல் போயிட்டோம்னு வருத்தப்படக்கூடிய அளவிற்கு எங்கள் பணி அமையும் என்று தெளிவாக அன்றைக்கே நான் சொன்னேன். அதை தான் இப்பவும் சொல்கிறேன். எந்த வார விஷயமும் நிச்சயமாக காட்ட மாட்டோம் என்ற உறுதியை சொல்கிறேன்.
கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் லேசான அறிகுறி தெரிந்தால உடனடியாக மருத்துவமனைக்கு வந்துடும். 4-5 நாட்கள் கழித்து வர்றது காரணத்தினால தான் உடனடியாக மூச்சு திணறல எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. வீட்டிலேயே தங்கி சிகிச்சை பெறக்கூடியவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. வீட்டுக்குள்ளும் தங்களை முழுமையாக தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தங்கள் மூலமாக வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு பரவிவிடாமல் எச்சரிக்கையாக இருக்கணும். கொரோனா கட்டுப்பாட்டு பகுதி என்று அறிவிக்கப்பட்ட இடங்களில் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது. கோவை மாவட்டத்தில் 631 நகர்பகுதிகளும் 302 ஊரகப் பகுதிகளும் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இவற்றில் ஆட்கள் நடமாட்டம் முழுமையாக இருக்கக்கூடாது. தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. தொற்றை வாங்கிக் கொள்ளாமல் தற்காத்துக் கொள்வது மக்களுடைய கையில் தான் இருக்கிறது. கொரோனாவை யாருக்கும் தரவும் மாட்டோம், யாரிடமிருந்தும் பெறவும் மாட்டோம் என்று ஒவ்வொருவரும் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரே நாளில் 3 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடுறோம். ஒரே நாளில் 1.7 லட்சம் பேருக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்கிறோம். இந்தியாவிலேயே அதிக அளவிலான ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகளை உருவாக்கி வச்சுருக்கிறோம். இவை அனைத்தும் இந்த அரசால் செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் கூடுதல் வசதிகளை உருவாக்கி வருகிறோம். அதே நேரத்தில் பொதுமக்கள் அரசு விதித்திருக்கக்கூடிய முழு ஊரடங்கு லாக்டவுன் கட்டுப்பாடுகளை மீறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள். அரசும் மக்களும் சேர்ந்தால் கொரோனா மட்டுமல்ல எந்த நோயையும் வெல்லலாம். இந்த விழிப்புணர்வை ஊடகங்கள் மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.